ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெடரல் பேங்க் கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு அல்லது கேள்வி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ஃபெட் மொபைல் ஃபெடரல் பேங்க் டெபிட் கார்டு வச்சு இஎம்ஐ வாங்க முடியாதா? அதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லையா? எஸ்பிஐயில் கொடுக்குறாங்க, மற்ற பேங்க்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதுலலாம் போனோம்னா டெபிட் கார்டு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலாம் கிடைக்குது, ஒரு சில நண்பர்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரியே ஃபெடரல் பேங்க்லேயும் ஒரு அருமையான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு தான் சரியாக புரியாது. வீடியோவை முழுசாக பாருங்கள். அதே போல் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ ஃபெடரல் பேங்கில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ புதுசாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எதில் வேணாலும் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், இஎம்ஐயில் வாங்க வேண்டிய பொருட்களை. அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லியிருக்காங்க. இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்கணும்னா கட்டாயம் கிரெடிட் கார்டு தேவைப்படும், அல்லது பஜாஜ் இஎம்ஐ கார்டு தேவைப்படும். அப்படி இல்லாமல் நம்ம டெபிட் கார்டு மூலமா இஎம்ஐ வாங்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நம்ம இஎம்ஐ வாங்கலாம், அதோட இஎம்ஐ நம்ம கட்டுற காலம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம பொருட்களை வாங்கிறதுக்கு இஎம்ஐக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 5000, அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும். அதே மாதிரி நம்ம இஎம்ஐ கட்டுற அந்த காலம் வந்து 3 மாதத்திலிருந்து 12 மாதம் வரைக்கும், 1 வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு. நம்ம ஃபெடரல் பேங்க் டெபிட் கார்டுக்கு இஎம்ஐ இருக்குதா, எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணுறது எப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி கூட செக் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸில் கேல்குலேட்டரில் டிசின்னு எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டு இஎம்ஐன்னு போட்டு 5676762 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையான்னு ரிட்டர்ன் மெசேஜ் அவங்க வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் பேங்கில் ரிஜிஸ்டர் செய்த மொபைல் நம்பர்லேருந்து அனுப்பணும். அப்படி இல்லாமல் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா 7812900900 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. இது எல்லாமே பேங்கில் நம்ம ரிஜிஸ்டர் செய்த மொபைல் நம்பர்லேருந்து அனுப்பணும். அவ்வளோதாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான வழியை ஃபெடரல் பேங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் கிடைச்சிங்கன்னா, எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபெடரல் பேங்க் டெபிட் கார்டு மூலிமா உங்களுக்கு தேவைப்படும் பொருளில் ஈஸியாக இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். ஃபெடரல் பேங்க் மற்றும் ஃபெட் மொபைல் பற்றி உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்துக்கும் வீடியோ போட நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த வீடியோ போட ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன்.